நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தினுடைய மகத்தான பல போராட்டங்களின் மூலமாக வள்ளையனை வெளியேற்றி வள்ளையனை வெளியேற்றுகிற பொழுது ஒரு ஒற்றுமையை எப்படி உருவாக்க முடிந்தது என்று சொன்னால், ஒரு மதச்சார்பற்ற சென்னையை உருவாக்கினதனால் தான் உருவாக்க முடிந்தது. அதனுடைய விளைவுதான் இந்திய அரசியல் சட்டம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நமக்கு மதம் உண்டு, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இருப்பார்கள், இல்லாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் அரசியல் சட்டத்துக்கு மதம் கிடையாது. மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் என்று சொல்கிற பொழுது குடிமக்களுக்கு மதம் உண்டு, குடிமக்களுக்கு ஜாதி உண்டு, குடிமக்களுக்கு பல்வேறு மொழிகள் உண்டு, குடிமக்கள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பார்கள், நம்பிக்கை உள்ளவர்களும் இருப்பார்கள். இங்கே திராவிட கழகமும் இருக்க முடியும், கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்க முடியும், காங்கிரஸ் கட்சியும் இருக்க முடியும், அம்பேத்கர் இயக்கமும் இருக்க முடியும். அதே போல் காந்தி மடாத்தை நம்பிக்கக்கூடியவர்கள், காந்திக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய இந்த அரசியல் சட்டத்திற்கு மதம் கிடையாது. ஆகவே மதச்சார்பற்ற ஒரு அரசியல் சட்டத்தை நம்முடைய அம்பேத்கர் அவருடைய தலைமையிலே உருவான நம்முடைய அரசியல் சட்டம் தெளிவாகவே சொல்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய முக்கியமான அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக போராடுகிறோம் என்று கேட்டால், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறோம். இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டி இருக்கிறது. இங்கே ஒரு இதை காட்டுகிறார்கள், இது இந்து முஸ்லீம் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்தமான இந்திய தேசத்தின் பிரச்சனை தான் இது. ஒரு அடிப்படையான உண்மை என்னவென்று கேட்டால், ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் இந்த நாட்டிலே இந்து முஸ்லீம் மத வேற்றுமை ஆழமாக திணிக்க விரும்புகிறது. நாட்டை இரண்டாக பிரிக்க விரும்புகிறது, இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று பிரிக்க விரும்புகிறது. அப்படி பிரிக்க விரும்புவது எப்படி எதிர்த்து போராடுது என்பதற்காகத்தான் காங்கிரஸ் பேர் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள் இணைந்து வேலை செய்கிறது. நாடு முழுவதும் இந்த ஒற்றுமையை கட்ட வேண்டி இருக்கிறது. இந்த ஒற்றுமை போராட்டத்தின் மூலமாகத்தான் உருவாகும். அது வெறும் இந்த போராட்டம் மட்டுமல்ல, வேலைக்கான போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டி இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய மோசமான பட்ஜெட்டை எதிர்த்தும் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது. அப்பதான் இந்த ஒற்றுமை அதிகமாக மாறும், இன்னும் கெட்டியாக மாறும். இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்வது, அது வந்தது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல, ஆப்கானில, பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய ஹிந்துக்கள், சீக்கியர்கள், இந்த பிற மதத்தினர், முஸ்லீமை தவிர பாக்கி எல்லாருக்கும் நாங்க வந்து குடியுரிமை தருகிறோம். இது எங்க வந்தது? அசாம் அக்வாடுக்கு என்று ஒன்று இருக்கிறது. அசாமில் இருந்து பங்களாதேஷிலிருந்து வந்தவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பது என்பதற்கான ஒரு சட்டத்தை ராஜீவ்காந்தி காலத்திலே உருவாக்கப்பட்ட அந்த இது, அந்த சட்டம் பிறகு கையெழுத்தாச்சு. அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வந்திருக்கக்கூடிய குடியுரிமை என்பதுதான் அந்த ஏற்பாடு ஒப்பந்தம். அதே மாதிரி இப்ப வந்திருந்தா இந்த சண்டையே வந்திருக்க. இப்ப இந்த அரசியல் சட்டத்தினுடைய திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஜாதி மதத்தை பிரிச்சுட்டான். பங்களாதேஷ்ல இருந்து முஸ்லீம் தான் அவனுக்கு கிடையாது, பாகிஸ்தான்ல இருந்து முஸ்லீம் தான் அவரு, இதுல பிரஜா உரிமை கேட்க முடியாது. வந்திருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இங்க இப்ப என்ன வருதுன்னு கேட்டா, எந்த அரசியல் சட்டம் மதச்சார்பற்றதாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தில்
நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிசிய திருத்தம் என்பது மனத்தை நுழைக்கின்ற காரணத்தினால் இந்த அரசியல் சட்டத்தை நீத்து போக செய்யக்கூடிய ஆரம்ப வேலை செய்கிறார்கள். அவங்க என்ன அமித்ஷா தெளிவாகவே சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் இதில் பாதிக்கப்படவே மாட்டாங்க. உண்மையெல்லாம் பாதிப்பட மாட்டீங்க, நான் எல்லாம் பாதிப்பட மாட்டேன். எதுக்காக நீங்க போராடுறீங்க? நாங்க என்ன கேட்கிறோம், இதே சிசிஏவை நீ அமல்படுத்திக்கிற பொழுது என்பிஆரோ என்ஆர்சியோ வந்ததுன்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லியிருக்காரு ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர் கலாக், நானே அந்நியனாகி விடுவேன். கலாக் ஹிந்து, மறந்துடாதீங்க. கலாக் ஹிந்து என்ன சொல்றாரு, ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர், இந்த இந்த விசாரணை வந்தால் நான் இந்த நாட்டுடைய பிரஜையாக இருக்க முடியாது. இப்ப எங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, கையெழுத்துக்கு நடத்திருக்கோம் எல்லாமே சேர்ந்து. என் பேர் என்ன, டி கே ரங்கராஜு. உங்க அப்பா பேர் என்ன, கல்யாணம். அவர் எப்ப பிறந்தாரு எனக்கு தெரியாது. ஓ, உங்க அப்பா பிறந்தது உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீ இந்த ஊர்காரன் இல்ல. அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு தெரியாது. எனக்கு 70 ஆயிடுச்சு, அவர் செத்து போய் 40 வருஷம் ஆச்சு. இப்படி ஒரு சட்டம் வரும், அவர் என்ன குறிப்பா வாங்கிருக்க முடியும்? நண்பர்களே, 19 லட்சம் இந்துக்கள் இன்று அசாமிலே வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தனியா கட்டடம் கட்டி அவங்க உட்கார வச்சிருக்கிறான். இது இஸ்லாமியர்களை பாதிப்பதல்ல, இது கிறிஸ்துவர்களை பாதிப்பதல்ல, எல்லாரையும் பாதிப்பது. அனைவரும் பாதிக்கப்படுகிறது என்கிற உணர்வை நாம் இன்னும் உருவாக்க முடியல. நமக்கு இருக்கக்கூடிய பலகீனம் ஒண்ணு வச்சுக்கல, இது அனைவரும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை அவர் கொண்டு வருவதற்கு காரணமே, இன்னொரு 5 வருஷத்துக்கு பொருளாதாரத்தில் எந்த மாற்றமும் வரப்போறது, பொருளாதார நிகழ்ச்சியில்தான் போகும். நாம சொன்னா எதிர்கட்சி, சுப்பிரமணிய சாமி தெரியாமே சொல்றாரு, அவங்க எதிர்கட்சிக்காரர், நாடாளுமன்ற உறுப்பினர். பிரதமருக்கும் பொருளாதாரம் தெரியாது, நிதியமைச்சருக்கும் பொருளாதாரம் தெரியாது, நாட்டை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவரே சொல்றாரு. ஆனா அவர் கட்சி பத்திரமா வச்சிருக்கிறார். நாம சொன்ன தப்பு, அழகிரி சொன்னா தப்பு, டி கே ரங்கராஜன் சொன்னா தப்பு, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் சொன்னா தப்பு. ஆனா சுப்பிரமணிய சாமி என்ன சொல்றார், பிஜேபி காரர், ஆர்எஸ்எஸ் காரர், இந்த அரசுக்கு பொருளாதாரம் தெரியாது. இன்னும் நாளாக நாளாக அடுத்த சில மாதங்களுக்குள் இந்திய பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்பட போகிறது. அதே சிசிஏவை எதிர்க்கக்கூடிய நாம், இதர சட்டங்களை எதிர்க்கக்கூடிய நாம், பொருளாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய இதர பகுதி மக்களையும் இணைத்து போராட வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதில் வெற்றி பெற்றால்தான் இந்த அரசாங்கத்தை பின்னுக்கு தள்ள முடியும். இந்த போராட்டத்தினுடைய விளைவு அப்படி வந்தா என்ன நடக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்னா, ஆளுங்கட்சியிலேயே பிளவு ஏற்படும். இந்த சிவசேனா அதை விட்டு வெளியில போயிடுச்சு என்பது சாதாரண விஷயம் அல்ல. காங்கிரசும் சரத்பவாரும் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய அந்த பணி இருக்கிறது, சிவசேனாவை எடுத்தாச்சு. இப்படி ஒவ்வொரு கட்சியால் வெளியில வருகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளேயே 2வது உடைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒற்றுமையை உருவாக்குவது, ஒன்றுபட்ட போராட்டத்தை உருவாக்குவது என்பது தேவை என்று நாங்கள் கருதுகிறோம். அதை போராடக்கூடிய உங்களை உடம்பாக ஆதரிக்கிற பொழுது, உங்களை ஒருவனாக நின்று ஆதரிக்கிற பொழுது, உங்களை நான் கேட்டுக்கொள்வது, இந்த போராட்டத்தை பொருளாதார பிரச்சனையுடன் நினைத்து விரிவுபடுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புண்டு. அதை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு, உங்களை நாங்கள் இருக்கிறோம் என்று கேட்டு, சுதந்திர போராட்டத்திலே முஸ்லீம்களும் துக்கம் அடையேறினார்கள், இந்துக்கள் துக்கம் அடையேறினார்கள், சீக்கியர்கள் துக்கம் அடையேறினார்கள், கொடிகாத்த குமரனும் ஏறினார். இந்த நாட்டை பாதுகாப்பதில், மதச்சார்பின்மையை பாதுகாப்பதில், இந்த நாட்டுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாப்பதில் நாம் ஒன்றுபட்டு நிற்போம் என்று கூறி உங்களுடைய வாழ்த்து உடைவருகிறேன். நன்றி.